باب الاغتباط في العلم والحكمه கவுனிங்க அல் இஹ்திபாத்னா அதாவது ஹஸதுன்னு சொல்வாங்க அரபியில பொறாமை இந்த பொறாமை இருக்குதுல இந்த பொறாமை அப்படினா என்ன அர்த்தம் ஹஸத் அப்படினா என்ன அர்த்தம்னா கீழ போட்டுருக்கு பாருங்க ஹஸத் அப்படினா ஒருவர் அல்லாஹ்வு ஒருத்தருக்கு செய்திருக்கிற நியமத்து நீங்கி விட வேண்டும் என்று ஆசைப்படுவது இப்போ ஒருத்தர் என்ன செய்றாரு பெரிய பணக்காரனா இருக்கறாரு அது அல்லாஹ் அவருக்கு செஞ்ச நியமத்து அல்லாஹ் அவருக்கு செஞ்ச நியமத்து அவர் பணக்காரனா இருப்பது இப்போ அவன் எல்லா பணமும் வீணாயி லாஸ் ஆயி நடுத்தருவுக்கு வந்தறணும்னு ஒருத்தனை பார்த்து நினைக்கிறது இதுக்கு பேரு பொறாம ஒருத்தர் பெரிய பணக்காரனா இருக்கான் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது இவ்ளோ பணக்காரனா இருக்கானே இவ்ளோ மாளிகை மாதிரி வச்சிருக்கானேன்னு இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா அல்லாஹ் இவருக்கு செஞ்ச அந்த நியமத்து அவரிடத்துல இருந்து பறிக்கப்பட்டு அவர் பிச்சைக்காரனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கு பேர் தான் ஹசதுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒருவருக்கு செய்த நியமத்தை அந்த நியமத்து அவரிடமிருந்து நீங்கி விட வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அதுக்கு பேரு ஹசத் பொறாமை என்று சொல்லுவாங்க சொல்ற புரியுதா ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க அல் இஹ்திபாத் இஹ்திபாத்னா என்ன அப்படின்னா ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு நியமத்து செஞ்சிருக்கிறான் அந்த நியமத்தை பார்த்து தனக்கும் அது மாதிரி கிடைக்கணும்னு ஆசைப்படுறது அல்லாஹ் ஒருத்தர பணக்காரன் ஆக்கி இருக்கிறான் அந்த தன்னுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில அவர் செலவழிக்கிறாரு அதை பார்த்து அல்லாஹ் எனக்கும் அதை கொடுக்கணும் அந்த செல்வத்தை நினைக்கிறது அல்லாஹ் ஒருவருக்கு இல்மை கொடுத்திருக்கிறான் அப்ப அதை பார்த்து ஆசைப்படுறது அல்லாஹ் எனக்கும் அந்த மாதிரி இல்மை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இதுக்கு பேர் என்னது அல் இஹ்திபாத் சொல்ல புரியுதா பொறாமைக்கும் அல் இஹ்திபாத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சா அப்ப பொறாமை என்பது அல்லாஹ் ஒருத்தருக்கு செஞ்ச அந்த நியமத்து அந்த நியமத்தை அவனை விட்டு பறிபோகணும்னு நீ ஆசைப்படுறது உன் மனசுல அது வந்துச்சுனாலே அதுக்கு பேர் ஹசதுன்னு அர்த்தம் ஆனா எகுத்தி பார்த்து அப்படின்னா ஒருத்தருக்கு நல்லா செஞ்சிருப்பான் நல்லா கிராத் ஓதுறவனா இருப்பான் நல்லா எடிட்டிங் பண்றவனா இருப்பான் நல்லா இங்கிலீஷ் பேசுறவனா இருப்பான் நல்லா வந்து குரான் ஹிப்ஸ் பண்றவனா இருப்பான் ஏதாவது ஒரு நேம் ஏதாவது ஒண்ணு அவன்கிட்ட இருக்கும் எக்ஸ்ட்ரா அல்லது நீட்டா இருப்பான் பர்சனாலிட்டியா இருப்பான் பாக்குறதுக்கு அழகா இருப்பான் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவான் இப்ப இவனை பாக்குறது பார்த்துட்டு நமக்கு நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் நமக்கும் அல்லாஹ் அந்த மாதிரி கொடுக்கும் இல்மு இங்கிலீஷ் பேசணும் நல்ல ட்ரைனிங் ஆகணும் நல்ல அப்படி ஆசைப்படுறதுக்கு பேரு அல் இஹ்திபாத் ஹசது தான் கூடாது பொறாமை தான் கூடாது அல் இஹ்திபாத் கூடும் அததான் இந்த பாபுல சொல்றாங்க அல் இஹ்திபாத் பிறருக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்தை பார்த்து தனக்கும் அது வேண்டும் என்று ஆசைப்படுவது எந்த விஷயத்துல ஃபில் இல்மி வல் ஹிக்மதி இல்மிலேயும் ஞானத்திலேயும் இப்ப அடுத்து பாருங்க அந்த ரிவாயத்தை நம்ம பார்ப்போம் அன் அப்துல்லாஹி பினி மஸ்ஊத் அப்துல்லாஹின் மஸ்ஊத் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது கால கால நபியு சல்லா அலையுசல்லம் நபி சல்லா அலையுசல்லம் சொன்னதாக அப்துல்லாஹின் மஸ்ஊத் ரலியல்லா அறிவிக்கிறார்கள் லா ஹசத பொறாமை என்பது கிடையாது இல்லா ஃபி இஸ்னத்தைன் இரண்டு விஷயங்களிலே தவிர இந்த இடத்துல ஹசத் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அந்த பொறாமை நினைச்சிட கூடாது இந்த இடத்துல ஹசத் என்பதற்கான அர்த்தம் அல் இஹ்திபாத் என்று அர்த்தம் இந்த இடத்துல ஹசத் என்பதற்குண்டான அர்த்தம் என்னதுமா அல் இஹ்திபாத்னு அர்த்தம் அதாவது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மாதிரி எனக்கும் வேணும்னு ஆசைப்படுவது அப்ப லா ஹசத இல்லா ஃபி இஸ்னத்தைன் இரண்டு விஷயங்களிலே தவிர பொறாமை என்பது கிடையாது யார் எந்த ரெண்டு விஷயம் ரஜுலுன் ஒரு மனிதர் இருக்கிறார் ஆத்தாஹுல்லாஹு அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான் மாலன் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் மேலும் அந்த செல்வத்தை அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம் வைங்க
அந்த செல்வம் அந்த மனிதரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? அலா ஹலக்கத்திஹி, அதை அவன் பயன்படுத்துவதற்கு. அலா ஹலக்கத்திஹி, அவன் அந்த செல்வத்தை பயன்படுத்துவதற்கு. ஃபில் ஹக்கி, ஹக்கான பாதையிலே, நேரான பாதையிலே அந்த செல்வத்தை அவன் செலவழிப்புவதற்கு அல்லாஹு தாலா ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். ஹக்கான பாதையில செலவழிப்பதுனா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? சதக்கா செய்யறாரு, நாலு பேருக்கு தான தர்மம் செய்யறாரு, அதுக்கு பிறகு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறாரு. இந்த மாதிரி அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்து, அது மட்டுமல்ல ஃபசுல்லித்த, அந்த செல்வம் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அலா ஹலக்கத்திஹி, அந்த செல்வத்தை அவர் செலவு செய்வதின் மீது. ஃபில் ஹக்கி, சத்தியமான நேரான பாதையிலே அந்த செல்வத்தை அவர் செலவு செய்வதற்கு அந்த செல்வத்தை அல்லாஹு தாலா அந்த மனிதரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். இதை பார்த்தா உனக்கு ஆசை வரணும், நமக்கும் அல்லாஹ் அவ்வளவு செல்வத்தை கொடுத்தா நம்மளும் அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கலாமே, நாலு பேருக்கு தான தர்மம் செய்யலாமே, கொடுத்து உதவலாமே நீ ஆசைப்படலாம். சொல்ல புரிஞ்சா? என்ன நினைச்சிடக்கூடாது, அவன் 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 இருக்கிற எல்லா செல்வமும் அழிஞ்சு போய் அவன் நடுத்தருவுக்கு வரணும்னு நினைக்க கூடாது. இங்க அது சொல்லல, அது கூடுன்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சா, ரஜுலுன், ஒரு மனிதர், ஆத்தாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். மேலும் அந்த செல்வம் இருக்கிறது, அது அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஃபசுல்லித்த, ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அலா ஹலக்கத்திஹி, அந்த செல்வத்தை செலவு செய்வதற்கு. ஃபில் ஹக்கி, சத்தியமான பாதையிலே, நேரான பாதையிலே அந்த செல்வத்தை செலவு செய்வதற்கு அந்த செல்வம் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதரை பார்த்து நீ ஆசைப்படலாம், நமக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா நம்மளும் இந்த மாதிரி நேரான பாதையில செலவழிக்கலாமே. அடுத்து இன்னொரு மனிதர் இருக்கிறார், வரஜுலுன், மேலும் இன்னொரு மனிதர், ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மத்த, அல்லாஹு தாலா அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலா அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ஞானத்தை கொண்டு அவர் தீர்ப்பளிக்கிறார். மக்களுக்கு என்ன செய்யறாரு? அவர் தீர்ப்பளிக்கிறார். அந்த ஞானத்தை கொண்டு மக்களுக்கு அவர் தீர்ப்பளிக்கிறார். ஒய்யோ அல்லி முஹா, மேலும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹு தாலா ஒரு மனிதருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான், கல்வியை. ஹெக்மத்னா என்னது? ஞானம், கல்வி. அல்லாஹு தாலா ஒரு மனிதருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த கல்வியை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? மக்களுக்கு மத்தியில தீர்ப்பளிக்கிறார். ஒய்யோ அல்லி முஹா, மேலும் அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவரை பார்த்தாலும் உனக்கு ஹசது, இவருடைய விஷயத்துல நீ என்ன செய்யலாம்? அல்லாஹ் எனக்கும் இல்மு கொடுத்தா நானும் தீர்ப்பளிப்பேன், நாலு பேருக்கு கற்றுக் கொடுப்பேனேன்னு நீ ஆசைப்படலாம். சொல்ல புரிஞ்சா? அப்ப அதத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி ஆசைப்படுவது இந்த ரெண்டு விஷயத்திலையும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. நீ இந்த இடத்துல ஹசதுன்ற வார்த்தையை பயன்படுத்தினதுனால அந்த அர்த்தத்தை வச்சிடக்கூடாது. இந்த இடத்துல ஹசத் என்ற வார்த்தைக்கு அல் இஹ்திபாத், அல்லாஹ் ஒருவருக்கு செய்திருக்கிற அந்த நியமத்தை பார்த்து தனக்கும் அல்லாஹ் அதை கொடுத்தால் நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுவது என்பதுதான் இந்த அர்த்தத்துல ஹசதுக்கு அர்த்தம். முடிச்சா? அடுத்து பாபு பாருங்க. பாபு கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தை, என்ன வார்த்தை? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அல்லிமுஹுல் கிதாப், அல்லிமுஹுல் கிதாப், யா அல்லாஹ் அவருக்கு வேதத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ததை பற்றி வரக்கூடிய பாபு.